ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ்நேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராபர்ட் மாஸ்டர் நெவர் எஸ்கேப் அப்படின்ற ஃபிலிமோட ஆடியோ லான்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரக்ஷிதாவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எதனால அவர் லவ் ட்ராக் வந்து பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூவர் என்ன ஒரு க்வெஸ்சன் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிக்பாஸுக்கு வந்து உள்ளே போனீங்க இல்லையா, ஸோ உள்ளே போனப்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு லவ் ட்ராக் வந்து போணுச்சு, அது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணதா இல்லை சீரியஸ்லி அப்படி தான் வந்து லவ் சீக்வன்ஸ் போணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனதுலேயும் நான் தான் கொஞ்சம் சீனியர், ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசீம் லப லபன் கத்திக்கிட்டே இருந்தார், இன்னொரு சைடு அமுதவானன் காமெடி பண்ணிகிட்டே வந்து இருந்தார். ஸோ ரெண்டு சைடும் வந்து போக முடியல, போய் உட்காந்தாச்சு பிக்பாஸில். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த மூக்குத்தியை வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால அப்படியே நான் வந்து போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து சும்மா நான் அவங்கள்ட்ட பேசினேன். ஸோ அதை வந்து ரொம்ப ஜூம் பண்ணி லவ் ட்ராக் இருக்க மாதிரி வந்து காமிச்சிட்டாங்க. இப்போ கூட ரக்ஷிதாவோட நம்பர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, வெளில வந்ததுக்கப்புறம் பேசினதில்ல, அந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே வந்து பிக்பாஸ் வந்து ரொம்பவே வேஸ்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா சமுதாயத்துக்கு வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அப்போது வந்து கமல்ஹாசன் சார் இது வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் சம்பாதிக்கிறதுக்காக தான் உள்ளே போனேன், கமல்ஹாசன் சாரும் ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ வாங்குறாரு, என்ன அவரோட சேலரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஹோஸ்டாக இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் பண்ணுறதுனால அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி நேக்கான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரக்ஷிதாவுக்கும் அவருக்கும் எந்த ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் வெளியில் வந்ததுக்கப்புறம் இல்லை, அதாவது உள்ளேயுமே இல்லை, அது வந்து சும்மா ஜூம் பண்ணி நான் பேசினது அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சார் இருக்கார் இல்லையா, அவர் பண்ணுற அந்த ஷோ அதாவது பிக்பாஸ் வந்து ரொம்பவே வேஸ்ட் அப்படின்ற இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு கனகாராஜ்.